ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் திலக். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டாப் 3 தமிழ் மூவி கேம்ஸ் தான். ஸோ தமிழ் ரிலீஸான மூவிஸை பேஸ் பண்ணி நிறைய கேம்ஸ் வந்துருக்கு ப்ளே ஸ்டோரில். ஸோ அதில் ஒரு டாப் 3 பொசிஷனில் இருக்க கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் பொசிஷனில் இருக்க கேம் பார்த்தீங்கன்னா, தனுஷோட தொடரி மூவியோட கேம் தான். ஸோ தேர்ட் பொசிஷனில் இருக்குது இந்த தொடர் கேம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா, அதோட அந்த ட்ரெயின் மேலே நடக்கிற ஃபைட் தான் இந்த கேமோட ஒரு தீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் மேலே வந்து தனுஷ் வந்து ஃபைட் பண்ணுற சீனை வந்து சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தனுஷோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஏதோ ஓரளவுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம், அவ்வளோ பர்ஃபெக்ட்லாம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபைட்க்கு வந்து ஒரு பஞ்ச், கிக், அப்புறம் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஜம்ப் ஆகுது. ஸோ ட்ரெயின் மேலே நிறைய எனிமீஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டென்த் போர்ஷன் இருக்குது. கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு சும்மா தான் இருக்குது, அதனால் அதுக்கு தேர்ட் போர்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழில் வந்த கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியான கேம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேம் தான் கிடச்சிச்சு. ஸோ இன்னும் நிறைய பேர் ஃபைட் பண்ண வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ லெவல்ஸ் இருக்குது இதுலேயும். ஸோ தனுஷ் மூவியில் வந்த ஒரு கேம் விளையாடணும்னா கண்டிப்பாக தனுஷ் ஃபேன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் மூமெண்ட் இந்த நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். செகண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட 24 மூவியை பேஸ் பண்ணி ஒரு கேம் வந்திருக்கு. ஸோ அதுதான் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ 24ல் ரெண்டு கேரக்டர் இருக்குது. ஸோ ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வேணுமோ அதை இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து அந்த வில்லன் வந்து சூர்யா வந்து இந்த வில்லன் சூர்யா வந்து ஹீரோ சூர்யா வந்து சேஸ் பண்ணுற அந்த மொமெண்ட்டை தான் வந்து இதில் வந்து கிளியராக வந்து தீமாக வச்சுருக்காங்க, கேம் தீமாக. ஸோ இதில் வந்து ரொம்பவே கிராஃபிக்ஸ் ரொம்ப மொக்கையாக இருந்தாலும், இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த 24 மூவிஸில் வர சவுண்ட் எஃபெக்டே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அந்த காயின்ஸ்க்கு பதிலாக 24 அது இதை கொடுத்துருக்காங்க. டெம்பிள் இந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆட்டோ ரிக்ஷா, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ரோட்டில் வந்து நிறையா வந்து அப்டக்கிள்ஸ் இது மாதிரி வந்து இது மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரன் பண்ணிகிட்டே இருக்கணும், இது ஒரு ரன் கேம். ஸோ இந்த டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கேரக்டர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்குது, வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோட சர்க்கார் மூவி பேஸ் பண்ணி வந்த கேம் தான். ஸோ ஸோ இந்த கேம் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேம் ரொம்பவே யூஎஃப்எக்ஸில் ரொம்பவே அப்கிரேடுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படியே கேம் விளையாடும் போது மூவி பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேமை கிரியேட் பண்ணவங்க ரொம்பவே ஒரு சூப்பர் நிறைய உழைப்பை போட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே யூஎஃப்எக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கேமில். ஸோ கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது சொன்ன மாதிரி சர்க்கார் கேம் தான். ஸோ நான் சவுண்ட்லாம் ஏன் குறைச்சிருக்கேன்னா, காப்பரேட் இஷ்யூ இருக்கும், அதனால் சவுண்டை குறைச்சிட்டேன். மியூசிக் காப்பரேட் இருக்கும். ஸோ நிறைய ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கார் யூஸ் பண்ண நிறைய ட்ரெஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய காயின்ஸ் இருந்தால் தான் அன்லாக் பண்ண முடியும். அதுமாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே அப்படின்னு கொடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோ, இது வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும்ல. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸை பேஸ் பண்ணி இந்த தீம் செட் பண்ணியிருக்காங்க, இந்த கேமோட தீம். ஸோ இது வந்து இன்ட்ரோ தான், பட் ஃபுல் கேமும் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து கன்னியூ ஆகும் இந்த இன்ட்ரோ சீனுக்கு, அப்படியே அடுத்ததாக உடனே வந்து கன்னியூ ஆகும். இப்போ உங்களுக்கு அந்த கிக் ஆப்ஷன்லாம் வந்துடும். ஸோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிளாக், கிக், பஞ்ச் இது மாதிரி. ஸோ அதே மாதிரி ஸ்லோ மோஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் கிக் பண்ணுறேன், பஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணும். ஸோ ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆளுங்க. ஸோ நம்ம எத்தனை பேர்த்த அடித்து தள்ளுறோம், மேலே நம்மளுக்கும் லைஃப் இருக்குது. அது அவங்கள பீட் பண்ணாலும் நமக்கு லைஃப் குறையும். பட் இந்த கேம் வந்து ரொம்ப இந்த விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு கேம் விளையாடுறதுக்கு. உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ஸ்லோ மோஷனாக இருக்கட்டும், அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட் பறக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தளபதி ஃபேன்ஸ்க்கு. கண்டிப்பாக அது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இந்த கேம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தால், ஏன்னா இது அப்போ ரிலீஸ் ஆச்சு, பட் நிறைய பேருக்கு தெரியாது இந்த கேம் இருக்குங்கிறது. ஸோ அதனால் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூணு கேமில் எந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.